வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேமஸான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம், திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. இந்த டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: மட்டன் 250 கிராம், சீரக சம்பா அரிசி 250 கிராம், வெங்காயம் 3, தக்காளி 2, பூண்டு 4, இஞ்சி சிறிதளவு, புதினா கொத்தமல்லி 1/2 கப், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, எண்ணெய் 2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணியில் ரொம்ப முக்கியமானது சீரக சம்பா அரிசி. இந்த அரிசி யூஸ் பண்ணி பண்ணோன்னா தான் அந்த டிப்பிக்கல் பிரியாணி டேஸ்ட் வரும். அடுத்ததாக இங்கே மட்டன் வச்சுருக்கேன். மட்டனும் அரிசியும் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் பிரியாணி. இங்கே நான் 250 கிராம் மட்டன் வாங்கியிருக்கேன், அதே அளவு அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், வெங்காயமும் நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கேன், புதினா கொத்தமல்லி நிறையா எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிக்சியில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துருக்கேன், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கூடவே நம்ம வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம் சேர்த்து அரைக்க போகிறோம். பூண்டு 4 பல்லு போட்டிருக்கேன், அதே அளவு இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயம் சொல்லியிருந்தேன், அதில் பாதி வெங்காயத்தை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம், 2.5 வெங்காயத்தை பிரியாணிக்கு தாளிக்க வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். மசாலா வெந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்க்குறேன். மசாலா நல்லா பொரியட்டும். அடுத்ததாக மிச்சம் இருக்க நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், 2.5 வெங்காயம் சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் கலர் மாறி இருக்கு, அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ மசாலா நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒட்ட தான் செய்யும். நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மசாலா எல்லாம் கரெக்டாக வந்துடும். தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. வச்சிருக்க புதினா கொத்தமல்லியில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மிச்சத்தை நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். வச்சிருக்க மட்டனையும் சேர்த்துடலாம். இதை நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டுடலாம். இப்போ மட்டன் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், பத்தலைனா கூட நம்ம அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததை தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு நம்ம தண்ணி சேர்த்து மட்டனை நல்லா வேக விட போகிறோம். நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை மெஷர்மெண்ட்டாக வச்சு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து மட்டனை நல்லா 1-20 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு, கிரேவியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் அரிசியை 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடலாம். அதை நல்லா கிளறிட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்தோம் மட்டன் வேகிறதுக்கு. அதில் இப்போ 1/4 கப்பு தான் மிஞ்சி இருக்கு. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/4 கப் தண்ணி அதில் இருக்கிறனால நான் 3.75 கப் சேர்க்குறேன். 3.75 கப் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாக்கி இருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இங்கே பாதி லெமன் வச்சுருக்கேன், அந்த ஜூஸையும் இதில் புழிஞ்சிடலாம்.
அதை நல்லா கிளறிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு விசில் வர குக்கராக இருந்தால் ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுக்கணும். விசில் வராத குக்கராக இருந்தால் 12 நிமிஷம் நம்ம வச்சோம்னா நல்லா உதிரியாக குக் ஆகிடும். இப்போ அரிசியை நான் வந்து 12 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சுத்தமாக அடி பிடிக்காது. நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக அரிசியை திருப்பி விடலாம். சூப்பராக பிரியாணி குக் ஆயிருக்கு. இப்போ சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொன்னேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.